அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு குயிக்கான ரெசிபி பார்த்துடலாம். உளுந்து கஞ்சி அப்படி இல்லைன்னா உளுந்து பாயசம் எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்காக நான் ஒரு கிளாஸ் உளுந்தை 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே தண்ணியில் ஊற போட்டு நல்லா அரைச்சி எடுத்துருக்கேன். இப்போ அதை ஒரு நான்ஸ்டிக் பாத்திரத்தில் மாற்றி தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி நிறையவே ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதும் இப்போ நம்ம ஸ்டவ்வில் ஏற்றிடலாம். தீயை வந்து ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம், மீடியம் டு லோ ஃப்ளேம்லேயே லாஸ்ட் வரைக்குமே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் நான் வந்து 1 பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இது மிக்ஸ் பண்ண கண்டிப்பாக கீழே வந்து உறையும், அடி பிடிக்காது, உறைஞ்சி வரும். அதனால தான் நான் நான்ஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்கேன் இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக. இப்போ இதை பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ண இது கட்டியாகிட்டே தான் இருக்கும். அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டே நிறைய தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இதில் வந்து ஒயிட் சுகர் எதுவுமே நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல, நாட்டு சர்க்கரையோட ஸ்வீட்னஸ் தான். இந்த கஞ்சியை பொறுத்த அளவுக்கு நம்ம அடுப்பில் ஏற்றிட்டு வேறு எங்கேயுமே நகர்ந்துட முடியாது, பக்கத்துலேயே நின்று நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி இல்லைன்னா கீழே வந்து உறைஞ்சிரும். அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு கடாயில் நெய் எடுத்திருக்கேன். நெய்யில் முந்திரி, பாதாம், உங்களுக்கு என்னென்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் வேணுமோ அதெல்லாம் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கஞ்சி ரெடியானதும் லாஸ்ட்டாக நான் வந்து ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து வறுத்து வச்சுருக்க நட்ஸையும் சேர்த்துடலாம். அவ்வளோதான் நம்ம கஞ்சி ரொம்பவே ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. இதில் நிறைய பேர் தேங்காய் துருவல், தேங்காய் பால் அந்த மாதிரி ஆட் பண்ணுவாங்க. என்கிட்ட இல்லைங்கிறதுனால தான் நான் ஆட் பண்ணலை. அதுவுமே ஆட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். உளுந்து பேன்கேக்கோட ரெசிபியுமே நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம், பார்க்காதவங்க கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். உளுந்தோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாம் நான் சொல்லி தான் தெரியணும்னு அவசியம் இல்லை, கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பேக் பெயின் வரதா இருக்கட்டும், அடிக்கடி கை கால் வலி வரதா இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே உளுந்துங்கிறது வந்து ரொம்பவே முக்கியமான ஒன்று. ஆனால் நம்ம சாப்பாட்டில் அதை அதிகமாக சேர்க்கறது கிடையாது. அதனால இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களாக இருக்கட்டும், பெரியவங்களாக இருக்கட்டும், எல்லாருமே கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததை விட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.